நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முன்னாள் வனத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தம்பி மகன் சந்திரமோகன் அவர்கள் களத்தில் நிற்கிறார். அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரின் நேருவின் நேரடி வாரிசு அருண் நேரு அவர்கள் களத்தில் நிற்கிறார் அவருடைய மகன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பச்சமுத்து என்ற ஒருவர் அந்த கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் களத்தில் நிற்கிறார். அவர் தற்போது எம்பியாக இருக்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில். அதுபோல் நாம் தமிழர் கட்சியிலே தேன்மொழி என்பவர் நிற்கிறார். அவங்களுக்கு இப்போது மைக் சின்னம் கிடச்சிருக்கு. அந்த சின்னத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த வேட்பாளர் இந்த பகுதியிலே கலப்பணி செஞ்சவரா அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இருக்குது. நம்ம சமீபமாக இப்போ நம்ம குளித்தலை பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக ஆய்வுக்கு போனோம். அதாவது நேரடி ஆய்வு மற்றும் மறைமுக ஆய்வு. மக்கள் மன்றத்தில் சென்று நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று கேட்டால், நாங்கள் இரட்டைலை சின்னத்திற்கோ உதயசூரியனுக்கோ ஒளிபெருக்கிக்கோ அல்லது தாமரை சின்னத்திற்கோ என்று வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். யாருக்காவது ஓட்டு போடுவோம் தம்பி, அது கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும் தம்பி, என்னமோ பெரிய குலேபகாவளி ரகசியம் போல அதை ரகசியமாக வைத்துக்கொள்வார்கள். சரி, அதை ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் நாங்கள் தேர்தலிலே பணம் வாங்க மாட்டோம் என்ற ஒரு சத்தியத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். பணம் வாங்குவதால் என்ன நடக்க போகிறது? 500 ரூபா மிஞ்சி மிஞ்சி போனால் 1000 ரூபா. ஒரு பன்னிக்குட்டியோட விலை 10000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஒரு மனிதனுடைய விலை 500 ரூபா 1000 ரூபா. ஆக தமிழ்நாட்டினுடைய நிலைமை ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாற்றணுமா? இது சாத்தியமா? திராவிட கட்சியிலையும் ரெண்டு கட்சியிலையுமே காசு கொடுப்பாங்களே, நாம் தமிழர் கட்சியில் காசு கொடுக்காமல் வர்றாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறதா? அவங்கள்ட்ட கட்டமைப்பு இல்லையே. இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. பச்சமுத்தவர்கள் முன்னாடி எம்பியாக 2019 வெற்றி பெற்றால் சரியாக மக்கள் பணி செய்யவில்லை, மீண்டும் அவர் அந்த பதவிக்கு ஏன் ஆசை பண்ணோம்? வயோதிக காலத்தில் எதற்காக அந்த பதவி? அவர் மகனும் கூட அந்த சீட்டு கொடுத்துட்டு போயிடலாமே. வாரிசு தான் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குது. வாரிசு அரசியல் என்பது அது மாவட்டத்திலேருந்து தலைமை வரலையும் அப்படி தான் நடக்குது. தமிழ்நாட்டை இனிமேல் மாற்றுவதற்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும், நம்ம அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் குளித்தலை மற்றும் முசிறி மற்றும் பல்வேறு பகுதிகளில் நம்ம வந்து நேரடியாகவும் மறைமுகமும் ஆய்வு செய்ததில், லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய உடையார் ஓட்டுகள் இந்த தடவை பிரிஞ்சு போகுது. அதிமுகவுக்கும் போகுது, ஐஜேகேவுக்கும் போகுது, திமுகவுக்கு கொஞ்சமாக போகுது. திமுகவுக்கு உடையார் ஓட்டு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. ஏன்னா 4 முறை வெற்றி பெற்ற நாயகன் சௌந்தரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு மாவட்ட தலைவரோ ஒரு கௌரவமாக அவரை கௌரவிக்கக்கூடிய வகையிலே, அந்த உடையார் சமுதாயத்தை கௌரவிக்கக்கூடிய வகையில் எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்கவில்லை. அவர் மனம் நொந்து போகும்படி செய்தது. அதனால் அதை நாங்கள் மனசிலேயே வச்சுருக்கோம். இந்த முறை நிச்சயமாக நாங்கள் ஓட்டுக்கள், அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பச்சமுத்துக்கும் பிரிந்து போகுமே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். உடையார் சமுதாயம் எந்த வகையிலையும் நாங்கள் கீழானவர்கள் கிடையாது. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம், எங்களுக்குன்னு சொத்து பொத்து இருக்குது. நீ கொடுக்குற 1000 500 ரூபா வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துகிறோமா? போயா திமுகவுக்கு ஓட்டு இல்லை அந்த லெவலுக்கு உள் மனசுக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில நேரத்தில் சில பகுதிகளில் இப்போ வந்து ஒரு ஊருக்கு 2 கோடி ரூபா வந்து பணம் இறங்கியிருக்கு. இப்போ நான் இருக்கிற ஊரில் வெங்கங்குடிங்கிற ஊருக்கு இந்த ஊருக்கு 2 கோடி ரூபா பணம் இறங்கியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஒரு கிராமத்துக்கு 2 கோடினா அப்போ ஒரு மனசினோட ஒன்று இருக்குன்னா ஒரு ஊராட்சி மொத்தமே ஒரு 35 ஊராட்சி இருக்கும். 35 ஊராட்சியில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் எப்படி பார்த்தாலும் 4 கிராமம் இருக்கும். 2 கோடினா எங்கேயே போகுதே? அப்போ லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, குளித்தலை, துறையூர், பெரம்பலூர், இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் எத்தனை கோடி பணத்தை இறக்க போகிறாங்க? அதில் வந்து யார்கிட்ட வந்து பணம் இறங்குதோ, இப்போ கல்பாளையத்துலையோ பக்கத்தில் இருக்க எதுமலையிலேயோ போய் பணம் ஒரு 2 கோடி. எதுமலைன்னா எதுமலைக்கு மட்டும் 2 கோடி கிடையாது, எதுமலை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு 2 கோடின்னு வைங்களேன். அதாவது 300 தலைக்கட்டு இருந்துச்சுன்னா, இன்னும் 200 தலைக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு வந்து 2 கோடி ரூபா களத்தில் இறக்கி விடுறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஏ இதில் எப்படியாவது நம்ம ஒரு 50 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டுடணும்டா, 50 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டணும், மீதி 1.5 கொடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த தகவல் எனக்கு கேள்விப்பட்டு நான் அப்படியே செய்தி போடலான்ட்டு அப்படியே சில பேர்த்தர் கேட்டுருக்கும்போது, எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வாகனத்தில் போயிருக்கும்போது அப்படியே குறு 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 குறுனு முறைச்சி பார்த்தார். நீ முறைச்சி பார்த்தாலும் சரி, அருவாலோட வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் செய்தி போட போகிறது செய்தி போட போகிறது தான், என்னை வந்து ஒன்று இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளக்கு அம்பலப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம், நமக்கு என்ன இருக்குது என்ன? ஆகையினால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கிராமத்திற்கு 2 கோடி ரூபா களத்தில் இறக்கியிருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையம், இந்த அதிரடிப்படை, விரைவுப்படை இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு கிராமத்துக்கு 2 கோடி ரூபா தலை சுற்றுதில்லை,
ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு 200 தலைக்கட்டு 200-300 தலைக்கட்டு உள்ள ஒரு ஊருக்கு 2 கோடி ரூபா. அப்போ ஒரு ஒன்றியம் முழுவதுமாக இருக்கக்கூடிய 35 பஞ்சாயத்துக்கு எத்தனை கோடி களத்தில் இருக்குவாங்க. இப்போ கேஎன் நேருட மகன் எந்த அளவுக்கு பணத்தை இறக்கி விளையாட போகிறார், இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அதிரடிப்படை இதெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, ரோந்து படை இந்த இது பண்ணுறவங்களாம் ரோட்டில் சமயபுரம் 4 ரோட்டில் பக்கத்தில் நிப்பாட்டிக்கிட்டு, ராசியம் கோயிலில் நிப்பாட்டிக்கிட்டு வர்ற போகிற மக்கார 50,000 1,00,000 வேணாவது ஏதோ ஒரு விசேஷம் கொண்டு போவான். கையில் தனிப்பட்ட மனிதன் ஒரு 50,000 கூட வச்சுக்க முடியாது. ஏன், ஒரு 1,00,000 ரூபா தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் வச்சுக்க கூடாதா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கொடுக்க போகுதுன்னா, வீடு வீடாக போய், உன் ஆதார் நம்பர் என்னப்பா? சுப்பிரமணியா. சரி, உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு? 6 ஓட்டையோ? 4 பேர் தான் உங்கள் வீட்டில் இருக்காங்க, 6 ஓட்டுங்கிற எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆதாரிலே வருதியா? கம்ப்யூட்டர் சொல்லுதியா? நீ பொய் சொல்லியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்காத. உனக்கு 4 ஓட்டுக்கு உண்டான பணம் வரும் போ. அப்படி இவர்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு போல் வீடு வீடாக போய் ரோந்து பண்ணி கரெக்டாக எடுத்து அதுலேயும் பாதி பணத்தை ஆட்டையை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல வேலைகளை செய்ய இருக்கிறாங்க. அது வேறு விஷயம், அது நேரோட பணம், அது விரயமாக போது வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நிச்சயமாக கேஎன் நேரு மகனை வீழ்த்துவதற்கு உண்டான வேலைகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே செய்வாங்க. ஏன்னா இப்போ 2 கோடியில் 50 லட்சம் அமைக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்பில் மகேஷ் தரப்பினரால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்பில் பகுதியில் இருக்காங்க, கேவிப்பட்டில் இருக்காங்க, லால்குடியில் இருக்காங்க, மன்னச்சூர்ல இருக்காங்க. நீங்கள் ஒன்றிய செயலாளர் பதவி எடுத்துகிட்டு அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. ஒன்றிய செயலாளர் பதவிங்கிறது ஒரு கட்சியோட அதிகாரம் படைத்த பதவி. அந்த பதவியை எப்படிங்கிட்டு சீனிவாசன் ரெட்டியாருக்கோ யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறாங்க மன்னச்சூர்ல. அப்புறம் சரி, அவங்களாம் கோச்சுக்குவாங்களே, நம்ம மகன் வெற்றி பெறணுமே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சமயபுரம் அறங்காவல் குழு தலைவர் வந்து இளங்கவன் அவர்களுக்கு கிடைத்தது, இல்லைனா கிடைச்சிருக்காது. கேஎன் நேரு மிக தந்திரமாக தன்னுடைய மகன் என்ற ஒருவர் வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் அவர் வந்து செய்ய தயங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இங்கே தேவேந்திரர் ஓட்டு, குறும்பக்கவுண்டர் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுகள், பாதி ஓட்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது. மீதி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தாமரை சின்னத்துக்கு போகுது, பச்சைமுத்து போட்டுகிறாரு அவருக்கு போகுது. மீதி ஓட்டு இன்னும் கால்வாசி ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஓட்டு வந்து முத்திரையர் ஓட்டு, குறும்பக்கவுண்டர் ஓட்டு. இந்த ரெண்டு சமுதாய ஓட்டு எங்கே போகுது? குறும்பக்கவுண்டர் வந்து ஓட்டுக்களை நிச்சயமாக விலை கொடுத்து வாங்கவே முடியாதார் அவளுக்கு உறுதியாக நிற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் முத்திரையர் சமுதாயத்தை விட, நல்லா கேட்டுக்குங்க, முத்திரைய சமுதாய மக்களே உங்களுக்காண்டி தான் பேசுகிறேன், உங்களை தாண்டி குறும்பக்கவுண்டர்கள் உறுதியாக தன்னுடைய குலதெய்வத்தின் மீது சத்தியம் செய்து நிற்கிறார்கள். நாங்கள் இந்த தடவை அதிமுக ஓட்டு போடுவோம், சந்திரமோகனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு குலதெய்வத்தின் மீது சத்தியம் செய்து விட்டார்கள். என்கிட்ட பல பேர் வந்து, அதாவது குறும்பக்கவுண்டர் தொலைபேசி எண் வந்து என் தனியாகவே போட்டு வச்சுருக்கேன், அந்தளவுக்கு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய குறும்பக்கவுண்டர் வாக்காளர்கள், நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு தான் போடுவோம், முக்குளத்தூர் சமுதாயம் எந்த அளவுக்கு நிலையாக நிற்கிதோ அதே போல் நாங்களும் வந்து நிச்சயமாக இந்த ஒரு அதிமுக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திருச்சியில் சிவா விட்டு அடித்து இது பண்ணாங்க இல்லையா, அதில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முக்குளத்தூர் சமுதாயம் அங்கங்கே வரியில் இருக்காங்க. சரி, இப்போ குறும்பக்கவுண்டர் ஓட்டு வந்து 100%-90% ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகுது, முக்குளத்தூர் சமுதாயம் 100%-70% ஓட்டு, இப்போ ஒரு ஊரில் 100 ஓட்டு இருக்குன்னா 70 ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுபோல் முஸ்லீம் ஓட்டு இந்த வர அதிமுகவுக்கு கிடைக்குமா? நான் பல இடங்களில் சில கடைகளில் இஸ்லாமியர்கள்லாம் வேலை பார்க்குறவங்கள அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு பாதி ஓட்டு இருக்குங்க. முஸ்லீம் முழுக்க நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தடவை ஓட்டு போட மாட்டோம், நடிக்கிறார்கள் எல்லா வகையிலும் நடிக்கிறார்கள். ஆக நாங்கள் பாதி பேர் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதே போல் கிறிஸ்தவ மக்களும் அப்படி தான். ஆனால் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் சமுதாயம் இந்த குறும்பக்கவுண்டர் போல் உறுதியாக சத்தியமாக சபதமிட்டு உறுதியாக நிற்பாங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். முத்திரைய சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு. அது இனிமேல் போக போக கிளர்ச்சி ஏற்பட வேண்டும், தன்னெழுச்சியாக கிளர்ச்சி ஏற்பட வேண்டும். நிர்வாகிகள் விலை போய் கொண்டு இருக்கிறார்கள், யார் யார் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விலை போக போகிறாங்கங்கிற பட்டியல் என்கிட்ட வந்திருக்கு. பணம் அந்த பக்கம் கையில் வாங்கின நேரத்துக்கு ஃபோட்டோவோட வரும், செய்தியை போட்டு
தோழரிச்சவங்க கண்டிப்பாக செய்தியை போட்டுருவோம். நமது நகரத்தில் எந்தெந்த ஒன்றியச்செயலாளர் அதிமுக ஒன்றியச்செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துல வச்சு வாங்கினாங்க, அது எந்த வாகனத்தில் எடுத்துகிட்டு போகணுச்சுங்க முதல் கொண்டு செய்தி போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருச்சியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, முசிறி வரலையும் போகிறாங்கன்னா நம்ம உடனடியாக நம்ம வந்து நம்மளுடைய நமது நகரம்ங்கிற சேனலில் வெளியிடுவோம். அதை பார்த்து கூட அதிரடி படை விரைவு படையெல்லாம் போய் பிடிக்கலாம், பிடிக்கலாம், விட்டாலும் விடலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம். அதே நேரத்தில் இந்த முத்திரையர் சமுதாயம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், நாங்கள் அப்படியே முத்திரையர் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவோம் என்று சொல்லுகிற நீங்கள் தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உங்களுக்கான அந்த தமிழர் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரம் துணிச்சலும் தெம்பும் இருந்தால் நீங்கள் இந்த முறை நிரூபித்து காட்டுங்கள் என்று குறும்ப கவுண்டர்கள் சவால் விடுறாங்க. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்ல, அதிமுக ஓட்டு போடணுங்கிற உரிமையோடு நாங்கள் இருக்கிறோம்ல, அப்போ நீங்கள் முத்திரையர் சமுதாய மக்கள் நீங்கள் இந்த திருச்சியிலே அரசியல் அதிகாரம் பெறாமல், அரசியல் பகிர்வு பெறாமல் தனித்து விடப்பட்டீர்கள், நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று குறும்ப கவுண்டர் மக்கள் என்னிடத்தில் சவால் விட்டார்கள். நான் அந்த சவாலைத்தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் அந்த குளித்தலை, முசிறி, மண்ணச்சனூர், லால்குடி, துறையூர், பெரம்பலூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்திரையர் மக்களுக்கு நான் ஒரு சவால் விடுக்கிறேன். இந்த ரங்கராஜ் பாலண்டார் ஒரு சவால் விடுகிறேன், இந்த சவாலுக்கு நீங்கள் தயாரா? இந்த சவாலுக்கு நீங்கள் தயார் என்று சொன்னால் முக்குளத்தூர் மக்களை வீதி வீதியாக போயிட்டு எடுத்து நான் பாராட்டி போடுவேன். உங்களை முக்குளத்தூர் சமுதாயங்கிறேன், முத்திரையர் சமுதாயம் நீங்கள் வீரியம் கொண்டவர்கள், நீங்கள் தெம்புடையவர்கள், நீங்கள் திராணி கொண்டவர்கள். நாங்கள் அப்படியே அந்த தேசம் இந்த தேசம் வீரமுத்திரையர் முத்திரையர் சங்கம் பெரும்பிடு என்றெல்லாம் வீரவசனம் பேசுகிற நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குளித்தலை, முசிறி, மண்ணச்சனூர், லால்குடி, துறையூர், பெரம்பலூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் மக்கள் ஒரு சேர ஒன்று சேர்ந்து ஒரே பக்கம் செம்மறியாட்டு கூட்டம் போல என்று கலைஞர் கருணாநிதி சொல்வார்களே, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு ஒரு முக்கால்வாசி ஓட்டு நீங்கள் ஓட்டு போட்டுங்க பார்ப்போம், பணத்திற்கு விலை போய் விடுவார்கள் முத்திரையர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலாக இருக்குது. அதையெல்லாம் ஒட்டச்சு நுறுக்கிருங்க. என்னங்க பண தொண்டைக்கு கீழே போனால் நரகங்க. ஒரு நாள் சாப்பாட்டு செலவுக்கு தானங்க, ஒரு நாள் கறி எடுத்தால் முடிஞ்சு போச்சுங்க அவங்க கொடுக்குற காசு. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் முத்திரையர் இன மக்களுக்கு வந்திருக்கிறது. முத்திரையர் இன மக்கள் இந்த வேலைகளை, இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் இதை செய்யாவிட்டால் இவனது செயலை இவன் முடிப்பான் என்பது போல இந்த செயலை நீங்கள் முத்திரையர் மக்கள் செய்து முடிக்காவிட்டால் குறும்ப கவுண்டர் மக்கள் உங்களுக்கு அறிவித்து போவாங்க. யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க, என்னடா இந்த அளவுக்கு ஏதோ ஆதரவாக பேசுவேன், நான் தமிழர்களுக்கு எல்லா தமிழர்களுக்கும் ஆதரவாக பேசுவேன். உங்கள் முத்திரையர் இனம் உறுதியாக இல்லை, நிலையாக இல்லை. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் பணம் வாங்க தயாராக இருக்கிறார்கள். பரஞ்சோதிக்கிட்ட கூட்டம் போட்டுட்டு ஒன்று பேசுகிறாங்க, குளித்தலையில் போய் ரூம் போட்டு ஒன்று பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டும். யார் யார் ரூம் போட்டு பேசுகிறாங்க, யார் யார் நேர்கிட்ட பணம் வாங்க போகிறாங்க, எல்லா தகவலும் இன்டருக்கு வச்சு செய்ய போகிறேன் செய்தியை. ஏன்னா அதனால் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லாததுனால தானே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தெலுங்கர் வந்து நிற்கிறார். தெலுங்கர்னால் எல்லா தெலுங்கரையும் நம்ம சொல்லலைங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் சமயபுரம் பகுதியில் தெலுங்கர்கள்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ் சமுதாய மக்களோடு ஒன்றிணைந்து நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். அரசியல் அதிகார பகிர்வுகளை இந்த கே.என். நேரு அவர்கள் மூலமாக தமிழர்களுக்கு கொடுக்காமல் முழுக்க முழுக்க ரெட்டியார் மட்டுமே எடுத்துக்கிறாங்க. நம்ம நாயக்கர் மக்கள்லாம் குறை சொல்லலை, நம்மளோட தாயா பிள்ளையா எல்லாம் ஒன்றா பழகிட்டு வர்றாங்க, அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லலை. அரசியல் அதிகார பகிர்வுகளை நீங்கள் முக்குளத்தூருக்கும் கொடுக்கவில்லை, முத்திரையருக்கும் கொடுக்கவில்லை, குறும்ப கவுண்டருக்கும் கொடுக்கல, தேவேந்தருக்கு கொடுக்கல, கிறிஸ்தவருக்கு கொடுக்கல, அருந்தேதருக்கு கொடுக்கல. முழுக்க முழுக்க நீங்களே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு மன்னச்சொல்லூர் ஒன்றியச்செயலாளரும் நீங்களே இருந்து கொள்ளுங்கள், சேர்மனாகவும் நீங்களே இருந்து கொள்ளுங்கள், எம்எல்ஏவாகவும் நீங்களே இருந்து கொள்ளுங்கள். பரஞ்சோதி என்ற ஒற்றை நபர் இங்கே வந்து மாநகரத்துக்குள்ளேருந்து இங்கே வந்து நிற்கிறதா, அவரை காயடிச்சு விட்டு தோக்கடிச்சிட்டீங்க. அவர் சரியில்லை, அவர் கதிரவன்கிட்ட பணம் வாங்கினார், கே.என். நேருக்கிட்ட கமிஷன் வாங்கியிருக்காரு. குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், சீனிவாசன் மாநகரத்தில் 2% கமிஷன் வாங்குறாரு. அரசியலில் பணம் வாங்கிறது கொடுக்கறதுங்கிறது எதிரணியில் வாங்கிறதுங்கிறது சர்வசாதாரண ஒன்று தான். ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி செய்வார்கள். நீங்கள் மக்களாகிய நீங்கள், கிளர்ச்சி பேசுகிற நீங்கள், புரட்சி பேசுகிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குளித்தலை, முசிறி, மண்ணச்சனூர், லால்குடி, துறையூர், பெரம்பலூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரரின மக்கள் ஓட்டுக்களில் பாதி ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகுது, நிச்சயமாக போகுது. எந்த பெரும்பாலான கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததில் 2021 கொடுத்ததில் பெரும்பாலும் நிறைவேற்றவில்லை. அதுபோல் குறும்ப கவுண்டர் இன மக்கள் 100%க்கு 70% பேர் அதிமுகவுக்கு போகிறாங்க.
அப்போ நாங்கள் முத்திரையர் முத்திரையர் வீரவசனம் என்று பேசுகிற நீங்கள், புரட்சி பேசுகிற நீங்கள், கிளர்ச்சி பேசுகிற நீங்கள் விலை போகிறவர்களை தடுக்க வேண்டும். நான் ஒருவனே தடுப்பது என்பது சாத்தியமல்ல. உங்களில் இருக்கிறவங்க இந்த ஒன்றியத்தினர் இங்கே போகிறாரு வர்றாருன்னு முக்கியமான யார் யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கவனித்து இந்த வாகனம் போயிட்டுருக்கு, இந்த வாகனத்தில் 5 லட்சம் போகுது, 10 லட்சம் போகுதுன்னு வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க, யூடியூப்பில் தட்டி விடுங்க, அந்த வேலைகளை செய்யுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் பணம் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதாவது வேட்பாளர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது கூட அது கூட சரி ரைட்டு. ஒரு நாள் செலவுக்கு முதல்ல சுண்டல் கொடுத்தாங்க, அப்புறம் இட்லி கொடுத்தாங்க, அப்புறம் 100 ரூபா கொடுத்தாங்க. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வர்றானேன்னு 300 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபா கொடுத்தாங்க, அது 2000 அப்படியே மாறிப்போச்சு. அதை குறைக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். முன்னாடி டோக்கன் கொடுத்து சுண்டல் கொடுத்து டோக்கனுக்கு சுண்டல் கொடுப்பான். அந்த இடத்துல போய் அந்த அம்மா அந்த செட்டியாரம்மா இட்லி வச்சுருக்கோம், ஒரு சுண்டல் 5 இட்லி வாங்கிக்கப்பா, சாப்பிட்டுப்பா, பசியோடு போகாத. நிலம் வாங்கினா பத்திரமட்டா பண்ணால் பசியோடு போகாதன்னு சொல்லுவாங்க, அதுபோல் பண்ணுவாங்க. ஆனால் அப்புறம் காசு பணம்னு வந்துச்சு. இப்போ நிர்வாகிகளே விலை போகிறார்கள், சொந்த கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம்னு ஒன்று இருக்குது, அது ரெட்டியார். ஆனால் திமுக அதிமுகவில் இருக்கார், அதிமுக கட்சி கொடிக்கிட்டு நேரு போய் வாரத்தில் ஒரு நாள் பார்ப்பார். இது அம்மையார் ஜெயலலிதாவுடைய அதிகார கட்சி, அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்துச்சா? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு முத்திரை இனத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிர்வாகிகள் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளர்ச்சியாளர்கள், நாங்கள் வந்து அந்த கட்சி நடத்துகிறோம், நாங்கள் முத்திரையர் சங்கம் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிற நீங்கள் இளைய சமுதாயங்கள் முயற்சி செய்து அது போன்ற தவறுகளை சுட்டி காட்டி அதை தடுத்து நிறுத்தி ஒரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகளை நாம் செய்யணும். முன்னாடி இருந்த எம்பிக்கள் யாரும் இந்த மக்களுக்கு எதையும் செய்யலை. சமயபுரத்தை தனி மாவட்டமாக கொண்டு வர வேண்டும். திருப்பதிக்கு இணையாக வருமானம் இருக்கக்கூடிய சமயபுரத்தை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போகணும். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி இந்த எம்எல்ஏ பேசலை, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசலை, எந்த தவறுகளையும் சுட்டி காட்டி பேசலை. ஆகையினால பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நல்லதொரு எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டியது பெரம்பலூர் நாடாளுமன்ற மக்களுடைய கடமை. அதேபோல் முக்குளத்தூர் இன மக்கள், தேவேந்தர் இன மக்கள், குடும்ப கவுண்டர் மக்கள், கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு, பிள்ளைமார் ஓட்டு, இதெல்லாம் வந்து பாதிக்கு மேலே பாதி அளவுக்கு வருதுன்னு வைங்களா, ஏன்னா வேறு வேறு கட்சி நிற்கிறதுல நம்ம பொய்யா சொல்லிடக்கூடாது. பாதி ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகுது. ஆனால் இந்த முத்திரை இன மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், விலை போகாமல் இருக்க வேண்டும். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள், ஏழை எளிய அப்பாவி மக்கள் விலை போக மாட்டார்கள், நிர்வாகிகள் விலை போகிறார்கள். இதே தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் சங்கம் என்று பேசுகிற, கிளர்ச்சி பேசுகிற, புரட்சி பேசுகிற நீங்கள் கண்டுபிடித்து அவ்வப்போது இணையத்தில் நீங்கள் தட்டிவிடுங்கள். பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒரு புரட்சி நடக்கும், நல்லதொரு எம்பியை தேர்ந்தெடுப்பீர்கள். சந்திரமோகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கிறது. அதே போல் கே.என். நேருவும் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார், பணபலத்தோடு இருக்கார். அதே போல் பச்சைமுத்து மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கார், ஆசைக்கு நிற்கிறார் தேர்தலில். நாம் தமிழர் கட்சியும் அது மாதிரி தான், அவங்க வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. கட்சி களத்தில் எந்த இடத்துலையும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு எதுலேயுமே அவங்கள நம்ம பார்த்ததில்லை. போன முறை வந்து சாந்திங்கிறவனிங்கிருந்தாங்க, அவங்க அந்த முறை எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் பழைய வேட்பாளர்கள் போவார்கள், புதிய வேட்பாளர்கள் வருவார்கள், பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள் என்று சீமான் சொல்வது போல் அப்படித்தான் நடக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு புரட்சி களம்பற்றும் நல்லதொரு இயல்பான மனிதரை, ஒரு அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் பழகக்கூடிய சந்திரமோகன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பணபலத்தோடு அந்த பக்கம் கே.என். நேருடைய மகன் அருண் நேர் நிற்கிறார். விலை போகக்கூடிய இடத்துல முத்திரை சமுதாய மக்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்குங்காங்க. என்ன நடக்கப் போகிறது, இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம காண காத்திருங்கள். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, ஆல் பெல் பட்டனை அழுத்தி, வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். இவ்வளோ பெரிய சேனல்கள்லாம் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. நம்ம போன்ற இயல்பான கிராமத்திலிருந்து பேசக்கூடிய நம்மளை, ஒரு கிராமத்தான ஒரு விவசாயி படக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை ஆதரிக்க வேண்டும். நமது லகரம் என்ற சேனலில் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் அதிரடியாக காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.